வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத். இன்னைக்கும் சினிமாவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எடுத்தெடுப்புலே காஞ்சனாவை கையில் எடுக்க போகிறோம். நம்ம இல்லை, ராகவாலரசே காஞ்சனாவை கையில் எடுத்தாச்சு. காஞ்சனா ஃபோரை நான் டெஃபினட்டாக எடுத்தே ஆகணும். ஏன்னா அரண்மனையுடைய வெற்றிக்கு அப்புறமா இந்த படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகணுன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்தாங்கன்னோ நிறைய வதந்திகள் பரவிட்டு இருந்துச்சு. என்னன்னா, மிருனால் தக்கூர் இதில் ஹீரோயினாக பேசியிருக்காங்க, அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. பட் எப்படிப்பா அதெல்லாம் நம்புறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்த வரிசையில், இதை பற்றி எதையுமே கேர் பண்ணிக்காதீங்க, இதை நம்பாதீங்கன்ற மாதிரி ராகவாலரசே இப்போ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ பென்ஸ் அப்படின்ற படத்தில் அவர் நடிச்சுட்டு இருக்காரு, பாக்யராஜ் கரனோடைய இயக்கத்தில். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காஞ்சனா ஃபோர்லேயே நான் கையை வைப்பேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதில் நடிக்க அதில் எடுக்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறமா அதை ஃபுல் ஃப்ளஷ்டாக கையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு ஹீரோயின்ட்டையும் பேச கிடையாது, இன்னும் எந்த காஸ்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதோடைய வேலைகளை நான் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரியும் இப்போ தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு ராகவாலராஜ். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஹிட்டுக்கு காத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. தனுஷோடைய இயக்கத்திலையும் நடிப்பிலையும் ராயன் படம் 26ஆம் தேதி ரிலீஸ்க்கு காத்திருக்கு. இதில் துஷாரா நடிச்சிருக்காங்க. ஆனால் துஷாரா வந்து இதில் தனுஷ்க்கு தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இதை பற்றி நிறைய விஷயங்களை துஷாராவே ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க சினிமாவிலிருந்து விலக போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி, தனுஷ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் அவங்களுடைய ரசிகை, என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் தனுஷ் தான் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தவங்க, ஒரு இயக்குனராகவும் தனுஷ் அவங்கள கவர்ந்துக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய டைரக்ஷன், ஆக்ஷன் கட் இதெல்லாம் டெய்லியும் போய் செட்டில் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. இப்போ துஷாராக்கு 26 வயசு ஆகுது. ஆனால் அவங்களுடைய 35 வயசுக்கு மேலே நான் எந்த படங்களும் நடிக்க போகிறது கிடையாது, சினிமா விட்டே நான் விலகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு தெரியும் இல்லையா, போதை ஏறி புத்தி மாறி அப்படின்ற படம் மூலியமாக தான் அவங்க தமிழ் திரையுலகத்துக்கே அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சர்பட்டா பரம்பரை அப்படின்ற படத்துக்கு அப்புறமா அவங்களுடைய கெரியரில் ஒரு பெரிய சேஞ்ச், அதே மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிங்கான சேஞ்ச் இந்த ராயன் படத்தையும் கிடைக்க தான் போகுது. மறுபடியும் நான் நிறைய படங்கள் நடிக்க தான் போகிறேன், ஆனால் அது எல்லாமே 35 வயசு வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்களாம். எதனாலங்க அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கும் இந்த மேரேஜ், குடும்பம், அந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வேணும் இல்லையா, அப்புறம் பொண்ணாக பிறந்ததுக்கு என்ன அர்த்தம், அதெல்லாத்தையும் அனுபவிக்கலானா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இதுக்கப்புறமா துஷாரா கதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது அவங்களுடைய 35 வயசுக்குள்ளேயே முடிச்சிருங்க. சூர்யாக்கும் சுதா கோங்கராக்கும் நடக்கிற பஞ்சாயத்து இருக்குது, அது ஒரு பெரும் பஞ்சாயத்தப்பா, என்னதான்ப்பா அவங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த புறநானூறு கதையை நான் வந்து எழுதியாச்சு, இந்த புறநானூறு படத்தில் சூர்யா தான் நடிக்கணும்னு சொல்லியாச்சு, ஆனால் சூர்யா சும்மா இல்லாமல் இந்த கதையில் இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்கலாம் சொன்னால் எனக்கு கோவம் வரதானே செய்யும் அப்படின்ற மாதிரி சுதா கோங்கரா சொல்லியிருக்காங்களாம். சரி, என்னதான் ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டால், கதையெல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் நடிக்கிறதுன்னா நடிக்க, இல்லைனா நான் வேறு நடிக்கிற பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே தனுஷ் உள்ளே நையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதான தகவல் வந்துச்சு. பட் ஆனால் அந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க, அதை அப்படியே அழிச்சு விட்டுருங்க, இப்போ சூர்யா தான் அதில் நடிக்கிறாருங்க, கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சூர்யா இப்போ பார்த்தோம்னா கங்குவா படத்துடைய ரிலீஸ்க்கு காத்திருக்காரு, அந்த படம் ரிலீஸ் ஆகிடும், அதுக்கப்புறமா அந்த ஹிந்தி படம் இருக்குல்லையே அதில் வந்த காசெல்லாம் தூக்கிட்டு பேசாமல் நாம் படம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தத்ரூபமான முடிவுக்கு வந்தாச்சு. யார் வந்தீங்கனாலும் சரி தான், பணத்தையும் போட்டு அதில் நடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சுதா குங்கரா வெயிட் பண்ணிட்டுருக்கறனால வேணாம் வேணாம் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சூர்யாவே அசால்ட்டாக உள்ளே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ புறநானூறு படத்தில் சுதா குங்கரா எடுக்கிறாங்க, சூர்யா அதில் நடிக்கிறாங்க. கவினுடைய 8வது திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு, இதுல நயன்தாரா தான் நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் கன்ஃபார்மும் ஆச்சு. சோ இந்த வரிசையில என்னடா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக். சோ இதுல நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியது என்னன்னா, நயன்தாரா இப்போ ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ், 20 வருஷத்துக்கு மேல இந்த சினி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ரஜினி ஆக்டரும் விஜய் ஆக்டரும் அஜித்னு சொல்லி லீடிங் ஆக்டர்லாம் நடிச்சு தள்ளிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது கவினோட எப்படி உங்க படம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கதையும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷ்ணுவோட இயக்கத்துல இந்த கவினோட 8வது திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு, படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்க கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாங்க, என்னன்னா இந்த படத்துடைய கதையை சொல்லிட்டாங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வரும், ஆனா இந்த பையன் காதலிக்கிறது ஒரு அக்காவை, அதாவது வயசுல அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்க கூடிய பையனா கவி நடிச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி அந்த பொண்ணா நயன்தாரா நடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ எனிவேஸ், இந்த படத்துல நயன்தாரா நடிக்கிறதுக்கு 15 கோடியிலிருந்து 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லிவிட்டாங்க. பட் இதே மாதிரிதான் சிவகார்த்திகேயனும் நடிக்கும் போது நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் அவங்க நடித்ததுக்கு அப்புறம், அடடா இப்படி ஒரு பேரை நம்ம மிஸ் பண்ணியிருப்போமேவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஒரு படம் ஹிட்ன்ற மாதிரி வேலைக்காரன் படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட்டாக கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா அந்த விஷயம் அப்படியே மாறிடுச்சு. இதே தான் இப்போ கவினுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பட் கவின் சாலிடாக நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்காரு அப்படின்னும், இந்த படமும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும், காதல்லையே வேற மாதிரி ஒரு காதல் படமாக ஹிட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஷுவல் ஸ்டோரியாக டெஃபினட்டாக இருக்காது, ஃபன் கலந்த ஒரு படமாக இருக்குன்ற மாதிரியும் டீம் சைட்லேருந்து தகவல் வந்திருக்கு. இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்தில் சினிமாவில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.